உதயநிதி கேட்குறாரு, நாங்கள் பணம் கொடுக்குறீ என் கொப்பம் கொண்டு போனோமான்னு கேட்குறாரு. வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு திமுக பணத்தை திமுக அறக்கட்டளை இருந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து இந்த மக்களை காப்பாற்றுறீங்கன்னா உங்களுக்கு 40 சீட்டு கொடுப்பேன். மக்களுடைய நிலைமைகளை அதிகாரி முதலமைச்சருடைய கவனத்துக்கும் முதலமைச்சருக்கு வேண்டியவர்களுடைய கவனத்திற்கும் செல்லாமல் மறைக்கப்படுது, தடுக்கப்படுது. நீங்கள் நல்ல அதிகாரி இருக்காங்க, இப்போ உள்துறை செயலாளர் அமுதா நல்ல அதிகாரி. அண்ணா வணக்கம். வணக்கம். வரலாறு காலாத அளவுக்கு 1931 பெஞ்ச மழை போல் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் வந்து 95 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இதனால் வந்து அங்கே பெரும்பாலும் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ தான் வந்து மிக்ஜாம் புயல்லேருந்து சென்னை மற்ற மாவட்டங்கள் தப்பிச்சு முதலமைச்சர் வந்து 6000 ரூபாய் நிவாரணம் கொடுத்துருக்காரு. இந்த இது வந்து எப்படி எதிர்கொள்வார், அங்கே இருக்க மக்களுக்கு என்னென்ன செய்யணும்? இல்லை, சென்னை புயல் மிக கொடூரமான பாதிப்பு, அதே நிலைமையை விட 2 மடங்கு நீங்கள் தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்கள் பாதிச்சிருக்கு. நீங்கள் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, மக்கள் கான்கிரீட்டு வீடுகளில் வாழ்ந்தான், ஆனால் அங்கே ஆடு மாடுகளோடு விவசாயிகள், அவனுக்கு நிலம் பாதிக்கப்படும், ஆடு மாடு பாதிக்கப்படும். ரெண்டாவது என்னன்னு அவனுடைய விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்படும், அழிஞ்சு போச்சு. ரெண்டாவது கால்நடை, அவனுக்கு ரெண்டு தான் கிராமத்து விவசாயிக்கு வாழ்வாதாரம், வாழ்வாதார சொத்து. இது முற்று முழுதாக பாதிச்சு வச்சுக்கிறாங்க. நீங்கள் ஆடு மாடெல்லாம் ரொம்ப செத்து மிதங்குதுங்கிறாங்க. அப்போ இது மிக, இது சென்னை நகரம் 6000 ரூபா என்பது இந்த மிக்ஜாம் புயலை மீட்டு விடாது. ஏதோ ஒரு ஆறுதல், அதுவும் நீங்கள் பணமாக கொடுக்குறாங்க, அது இப்போ நிறைய பேருக்கு ஒரு தற்காலிக நிவாரணம் அவ்வளோதான் தவிர முழுசாக அவர்களை மீட்டு விட முடியாது. ஆனால் நீங்கள் தென் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து நீங்கள் மிகப்பெரிய உதவியை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நாளைக்கு இந்தியா கூட்டணி டெல்லிக்கு போகிறாரு, முடிஞ்ச பிரைம் மினிஸ்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கார். கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் இதில் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்ட மக்களுக்கு குறைஞ்சது ஒரு 50,000 ரூபாயாவது கொடுக்கணும். 50,000ங்கிறதே குறைந்தபட்சம். இன்றைக்கி நிறைய வந்து குடிசை வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. நீங்கள் இப்போ அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியவர்கள் பூராமே நீங்கள் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கக்கூடிய நீங்கள் தலித் மக்களுக்கு வீடே குடிசைதான், அது பூராமே இழந்திருக்காங்க. மேட்டு பகுதியில் இருக்கிறவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. பள்ளப்பகுதியில் இருக்கக்கூடிய வயலை ஒட்டி இருக்கிறவங்க பூராம அடுத்த வீதிக்கே அடுத்த தெருவுக்கே போக முடியலைங்கிறாங்க. குழந்தை குட்டிகளோட ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. இது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ரெண்டு இணக்கமாக செயல்பட்டு உடனடியாக கடுமையான நெருக்கடியிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கணும். சென்னையில் ஒரு தவறு நடந்து போச்சு. சென்னையில் வந்து என்னென்னா, பெரும்பாலும் வந்து கவுன்சிலர்கள் எம்எல்ஏக்கள் வந்து எட்டி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறுதல், அது வந்து இப்போ வந்து இந்த உதவி பணம் கொடுத்ததுனால ஓரளவுக்கு அது அப்படியே இதுவாக இருக்குது. ஆனால் அங்கே எப்படி எந்த மாதிரியான நடவடிக்கைலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, பங்க இப்போ எல்லா பகுதிகளிலும் திமுக தொண்டர் இருக்கான். இந்த தொண்டர்கள் மூலம் அவர்களுக்கு உதவி கிடைக்கும். அரசு லேட்டாக போய் சேர்றதுக்கு, ஆனால் திமுகவில் 500,000 தொண்டன் இருக்கான். நீங்கள் திமுக அறக்கட்டளையில் இருந்து அந்த மக்களுக்கு குறைந்தபட்ச அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், ஆடு மாடு வாங்கி கொடுக்கணும், நீங்கள் இழந்த பொருளாதாரத்தை மீட்டு கொடுக்கணும். இது கண்டிப்பாக திமுகவினால் ஒரு 500 கோடி ரூபாய். ஆமாம், இது மிகப்பெரிய ஒரு சவாலாக தானே இருக்குது. இந்த அரசு இயற்கை சீற்றம் இருந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக தானே இருக்குது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வாங்க? இல்லை, அதாவது திமுக என்ன நினைக்குதுன்னா, இப்போ அவர் சொல்லியிருக்கார், சென்னையில் நடந்த நிவாரணத்தை போல் நாங்கள் தமிழ்நாடுடைய தென் மாவட்டங்களை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை தாண்டி இழப்பு ஜாஸ்தி, இழப்பு ஜாஸ்தி. அதனால் நீங்கள் அங்கே
தென் மாவட்ட மக்கள் வந்து கால்நடை விவசாயம்தான், நகர மக்கள் அப்படி இல்லை. நகர மக்கள் அப்போ நகர்ப்புறமாக வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டாலுமே அவர்களை வந்து மீண்டு வருவதற்கு அரசாங்கம் இதை உதவி செய்வதா சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு சுயசார்பு பொருளாக வேலைக்கு போவான். இன்னும் 2 நாட்கள் மழை தொடர்ந்தால் அந்த வரைபடத்திலிருந்தே காணாமல் போயிட்டு இந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்களா? ஆமாம் ஆமாம். அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஏரிகள் தூர் வராத நிலைமை இருக்கும். இல்லை, அது 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 ஒரு காரணம். ரெண்டாவது, முதல்லயே மழை பெஞ்சு ஏரிகள் குளம் குட்டை கம்மாயில் நிரம்பி இருந்தது நிரம்பி இருந்தது இது அளவுக்கு அதிகமாக ஒரு இந்த 95 சென்டிமீட்டருங்கிறது ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. ஆமாம், இது வரைக்கும் ஏன்னா 1931 வந்தது இதே அதுதான் சொல்கிறாங்க. பெரும் பெரும் வெள்ளம் வந்தது 31 அதுக்கு பிறகு இப்போ தான் வந்துருதுங்கிறாங்க. இதை மத்திய அரசாங்கம் இதில் மாற்றான தாய் மனப்பான்மையாக இருக்குது. நீங்கள் அண்ணாமலை உடனே களத்தில் குதிச்சிருக்கணும். அண்ணாமலைக்கு அரசியல் களம் தமிழ்நாடு தானே? ஆமாம். அப்போ அண்ணாமலையும் இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய பணிகளை முடுக்கி விட்டுருக்கணும். இதில் மாநில அரசு முக்கியமாக மத்திய அரசு முக்கியமாங்கிற ஈகோ தான் இருக்கு. அப்போது உதயநிதி கேட்குறாரு, நாங்கள் பணம் கொடுக்குறியா குப்பம் கொண்டு பணமான்னு கேட்குறாரு. இது மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ இரண்டு பேரும் ஈகோ பார்க்காம இணக்கமாக இணக்கமாக இருந்தால் அந்த மக்கள் காப்பாற்றப்படுவார். டெல்லிக்கு போகிறாரு, மோடியை சந்திக்க போகிறாரு. மோடியை சந்திப்பது என்பது ஆரோக்கியமான விஷயம். இந்தியா கூட்டணி முடிச்சுட்டு நேர் எதிராக மோடியை பார்க்க போகிறாரு. தமிழ்நாட்டில் வெள்ளம் அதிகமாக, தமிழ்நாட்டினுடைய சென்னை தென் மாவட்டங்களில் பாதிப்பு பல மடங்கு இருக்குது. இது தேர்தல் காலத்தில் நீங்கள் திமுக மேலே தான் கோபம் வரும். திமுக தான் தன்னுடைய இயலாமையை அந்த மக்கள்கிட்ட காட்டக்கூடாது. பெரும்பாலும் இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து கட்சிக்காரங்களாம் வந்து செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவாக ஒரு கட்சிக்காரர்கிட்ட கேட்கும் போது, கட்சிக்காரங்களுக்கு எதுவுமே வந்து இந்த 2 ஆண்டுகள் எதுவுமே செய்யலை அப்படின்னு தானே சொல்கிறாங்க. கட்சிக்காரங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை, அந்த கவுன்சிலருக்கு எந்த பெனிஃபிட் இல்லை. நான் எங்ககிட்ட பணம் இருந்தால் தானே நாங்கள் மக்களை போய் சந்திப்போம் அப்படின்றாங்களா? இந்த நிலைமை வந்து மாறுமா? திமுக அதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்குமா? தொண்டர்களை வந்து அனுசரித்து போவாரா? இல்லை, அவர் அதிகாரிகள்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்றாரு. அதிகாரிகள் தான் நீங்கள் அரசு நிர்வாகம் செய்கிறார்கள். இந்த நிர்வாகம் கருணாநிதி இருந்த காலத்தில் பாதி கட்சிக்காரனும் அரசு நிர்வாகத்தில் பாதியை பங்கிக்குவான். இப்போ அதே போன்ற நிலைமை இல்லை. ஏன் இல்லை? முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகள் கையில் இருக்கின்ற முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள், 35 துறை சார்ந்த அதிகாரிகள், 35 அமைச்சரவை அலுவலக அதிகாரிகள், இவர்கள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கலாம். இது ஆபத்தான போக்கு. ஏன்னா நாளைக்கு ஓட்டு கேட்டு அதிகாரியாக வருவான். தென் மாவட்டங்கள் தான் தீர்மானிக்கும். எந்த அரசு வந்து தமிழகத்திலிருந்து தென் மாவட்டங்கள் அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா இதுவும் தானே, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினரும் தென் மாவட்டத்துடைய மக்கள் தானே தீர்மானிப்பாங்க. அப்போ இவங்க என்னென்னா இப்போ துரிதமாக செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, உடனடியாக நிவாரணம். நீங்கள் 6000 வந்து 3 மடங்கு ஆக்கணும். ஒரு குறைந்தது 20,000 கொடுக்கணும் தலா மக்களுக்கு. 20,000 மத்திய அரசாங்கம் பாதி, மாநில அரசாங்கம் பாதி, ரெண்டு பேரும் சேர்ந்து 20,000 உடனடியாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த மக்களை கொஞ்சமாவது தக்க வைக்க முடியும். இல்லைன்னா அந்த மக்கள் ரொம்ப நெருக்கதியாக போயிடுவாங்க. தேர்தல் நேரத்தில் திமுக மேலே தான் கோபம் வரும். அதனால் அதிமுக ரொம்ப சைலண்டாக இருக்கேன். இது பார்க்கலாம். அதிமுக வந்து அரசியல் ஆக்கலாம். ஆமாம், அதாவது தவறான விஷயம் இல்லை. இவங்களை இறங்கி செய்யணும். இதே அந்த அம்மையார் இருக்கும்போது கூட என்ன சொல்லியிருக்காங்க, இதே கலைஞர் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட என்ன சொல்லியிருக்காங்க, தொண்டர்களை போய் வேலை செய்யுங்க உதவி செய்யுங்க தான் சொல்லியிருக்காங்க. அது அம்மையாரும் அது போல தான் சொல்லியிருக்காங்க. ஏன் இவங்க ஏன் சைலண்டாக இருக்காங்க? திமுக தொண்டர்கள்ட்ட எந்த உற்சாகமும் இல்லை. அதான் அந்த உற்சாகத்துக்கான காரணங்கள் தான் சொல்ல, எங்கிட்ட எதுவுமே இல்லை, பணமே இல்லாமல் எங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் இது வரைக்கும் எங்கே போனாலும் சரி, ஒரு தொண்டனுக்கு வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போனால் தான் நான் வந்து உற்சாகமாக செய்வான். அந்த நிலைமையே இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கு என்ன காரணம்னா, கட்சிக்காரனை நம்புவதை விட அதிகாரியை நம்புறாங்க. அதான் மீண்டும் நான் அதே தான் சொல்கிறேன். அதிகாரி ஓட்டு கேட்டு வரமாட்டான். அதிகாரி ஓட்டு போட மாட்டான். அதிகாரி மக்கள்கிட்ட எந்த விதமான தொடர்பு வச்சுக்க மாட்டான். இழப்பு அதிகாரிகளுக்கு எந்த இழப்பு? கட்சிக்கு தான் இழப்பு. இதை முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துட்டு கட்சி, அதாவது கட்சிக்காரன் உற்சாகமாக இருந்தால் தான் கட்சி உற்சாகமாக இருக்கும். அப்போ தான் நான் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற முடியும். ஆனால் இப்போ கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் பெரிய சோர்வு தெரியுது.
இப்போ இந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு திமுக பணத்தை திமுக அறக்கட்டளையிலிருந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து இந்த மக்களை காப்பாற்றுறீங்கன்னா உங்களுக்கு 40 சீட்டு உங்களுக்கு தான். ஆனால் அதை அதிகாரி தகவலை கொண்டு போகாமல் மறைக்கிறான். அந்த மக்களுடைய நிலைமைகளை அதிகாரி முதலமைச்சருடைய கவனத்துக்கும் முதலமைச்சருக்கு வேண்டியவர்களுடைய கவனத்திற்கும் செல்லாமல் மறைக்கப்படுது, தடுக்கப்படுது. நீங்கள் நல்ல அதிகாரி இருக்காங்க. இப்போ உள்துறை செயலாளர் அமுதா நல்ல அதிகாரி தான். அவங்க என்ன பண்ண முடியும்? ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவும் முடியாது. ஆனால் இப்போ இந்த களத்தில் வந்து இவ்வளோ இமீடியட்டாக வந்து உதயநிதி ஸ்டாலின் போயிருக்காரு, கனிமொழி போயிருக்காங்க, சம்மந்தப்பட்ட கீதாஜீவன் போயிருக்காங்க, எல்லா களத்தில் தானே இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து எல்லாமே இருக்காங்களே. இல்லை, களத்தில் இருப்பதை விட நிவாரணம் போய் சேர்ந்துதா அவர் உதவி தானே. ஆறுதல் வந்து பசி அடங்குமா? ஆறுதல் வந்து சாப்பாடு போடுமா? பார்த்தா குழந்தை குட்டியோடு எல்லாம் தெருவில் நிற்கிறாங்க. அப்போ அந்த அதுக்கு ஆறுதல் மட்டும் வார்த்தை பத்தாது அவளுக்கு. அவங்களுடைய இமீடியட்டாக வந்து இது உடனடியாக வந்து அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதி செய்யணும், செய்து தரும். அது அது அதுதான் அவசரமே தவிர அரசு இப்போ யார்கிட்ட இருக்கு? அரசு இந்த யார்கிட்ட இருக்கு? திமுக தானே இருக்கு. இப்போ திமுக தான் உடனடியே செய்யணும். தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் ரெண்டு மாவட்டமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு மாவட்டம் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுமே யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் வீடு இழந்திருக்காங்க, யார் பொருளாதார இழப்பு, அதில் பாதி இழப்பை அந்த பயனாளிகிட்ட கொண்டு சேர்த்துறோம், முறையாக சேர்க்கணும். ஆமாம், இங்கேயே வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த 6000 ரூபாய் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு குமரல் இருக்குது. ஆமாம், ஏன்னா முதல்ல என்னாங்க அனைவருக்கும் வந்து 6000 ரூபான்னு சொன்னாங்க. இப்போ வந்து சக்கரை கார்டு மற்ற இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து இல்லை, அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. அந்த நிலைமை அங்கே இருக்கக்கூடாதுல்ல? அங்கே இருக்கக்கூடாது. அங்கே எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கான். நீங்கள் மேட்டுக்குடியே விட்டுருங்க, நீங்கள் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நீங்கள் நடுத்தர மக்கள், விளிம்பு நிலை மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால் அனைவருக்குமே குறைஞ்சது 25000 கொடுக்கணும். 25000ங்கிறது அவர்களுக்கு சற்று ஆறுதலான விஷயமே தவிர வாழ்க்கை முழுக்க அது காப்பாற்றுது. இப்போதுக்கு அது வந்து ஒரு ஆறுதல். தமிழக முதலமைச்சர் வந்து துரித நடவடிக்கை எடுத்து மக்களுடைய அந்த துயரத்தை நீக்குவார்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். வணக்கம், நன்றி, வணக்கம்.